வட மாநிலங்களில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல மருத்துவமனைகளில் ரெம்டிசிவர் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் கொரோனா நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கொரோனா நோயாளிகளுக்கு மூச்சுத்திணறலை கட்டுப்படுத்துவதற்காக ரெம்டிசிவர், டொசிலிசுமாப் ஆகிய மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த சில நாட்களாக கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக மூச்சுத்திணறலால் அதிக பேர் பாதிக்கப்படுவதால் இரண்டு மருந்துகளின் தேவையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரெம்டிசிவர், டொசிலிசுமாப் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளியில் இருந்து மருந்தை வாங்கி வரும்படி நோயாளிகளின் உறவினர்களிடம் மருத்துவர்கள் தெரிவிக்கும் சூழலும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னையிலே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த மருந்து தட்டுப்பாடுகள் இருக்கிறது. இதைவிட ஒரு கவலை தரக்கூடிய விஷயம், மிகப்பெரிய மருத்துவமனைகள் சென்னையிலே இருக்கக்கூடிய 100 பெட்டு 150 பெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் கூட இந்த ரெம்டெசிவிர் என்கிற மருந்து காலியாகிவிட்டது. அவர்கள் வைத்திருந்த கையிருப்பு எல்லாம் செலவாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலும் அதே போல நோயாளிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் சேரப்போவதற்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதினாலும், நோயாளிகளுக்கு அதிகமாக அந்த மருந்துகள் போடக்கூடிய சூழ்நிலையினாலும் இருக்கக்கூடிய கையிருப்பினுடைய மருந்துகள் காலியாகிவிட்டது. தமிழகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு வட மாநிலங்கள் அளவிற்கு இல்லை என்றாலும் சிறிய மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல சிறிய மருத்துவமனைகளில் புதிய நோயாளிகளை அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.